ஹாய் கைஸ், இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜாவா ப்ரோக்ராம் டு ஃபைண்ட் லென்த் ஆஃப் அ ஸ்ட்ரிங். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் ஃபுல்லா போட்டுட்டு லாஸ்டா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ப்ரோக்ராம் போட்டு முடிச்சாச்சு, இப்ப நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். க்வெஸ்சன் பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரிங்கோட லென்த்தை ஃபைண்ட் பண்ணி பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்த உடனே ஸ்ட்ரிங் டேட்டா டைப்ல ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கோம், லெட் எவ்ரி ஒன் கோட் டுகெதர்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இன்ட் டேட்டா டைப்ல கவுண்ட்னு ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கோம், அண்ட் அதுக்கு ஜீரோன்ற ஒரு வேல்யூவை இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, கேரக்டர் அரே ஒன்று கொடுத்துருக்கோம், கேர் அரே அப்படின்னு. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய ஸ்ட்ரிங்கை நம்ம வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் கேரக்டர்ஸாக மாற்றிடுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபாரிச் லூப் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபாரிச் லூப் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரேல இருக்கிற எலிமெண்ட்ஸை மட்டும் ஐட்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ நார்மலாக ஒரு ஃபார் லூப் பார்த்தீங்கன்னா, ஒரு அரேல இருக்கிற எலிமெண்ட்ஸோட இண்டெக்ஸ் வேல்யூவும் நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும், அதே மாதிரி அந்த அரே எலிமெண்ட்ஸையும் ரிட்டர்ன் பண்ணும். ரெண்டுவே இருக்கு, பட் இந்த ஃபாரிச் லூப் பார்த்தீங்கன்னா, அரேல இருக்கிற எலிமெண்ட்ஸை மட்டும்தான் ஐட்ரேட் பண்ணும், அதோட இண்டெக்ஸ் வேல்யூ நம்மளுக்கு தெரியாது. ஸோ இந்த லூப்ல பார்த்தீங்கன்னா, கேர் சீட் கோலன் கேர் அரே அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ கேர் அரேல இருக்கிற ஒரு ஒரு கேரக்டரா நம்ம ஐட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி பண்ணும்போது உள்ள ஒரு இஃப் கண்டிஷன் கொடுக்குறோம், இஃப் சி ஈக்குவல் டு நல்லா இருந்துச்சு அப்படின்னா லூப்பை விட்டு வெளியே வந்துடுவோம், பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு. ஸோ இந்த இடத்துல நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் வர வாய்ப்பு இருக்கு, நல் கேரக்டரும் ஸ்பேஸ் கேரக்டரும் சேமா அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பா ஒன்றும் கிடையாது. ஸ்பேஸ் கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர், இதுவே நல் கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங்கோட எண்டில் தான் இருக்கும், அண்ட் அந்த கேரக்டரோட ASCII வேல்யூ பார்த்தீங்கன்னா ஜீரோன்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த ஸ்ட்ரிங் எடுத்துக்கிட்டாலுமே அதோட கடைசியில் தான் நல் கேரக்டர் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம இஃப் கண்டிஷன் கொடுத்துருக்கதே அதுக்கு தான். ஒருவேளை அந்த கேரக்டர் அரேல இருக்கிற லாஸ்ட் கேரக்டரை இந்த லூப் ஐட்ரேட் பண்ணுது அப்படின்னா அது நல்லா தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது நம்ம பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து லூப்பை விட்டு வெளியே வந்துடும், இல்லை அப்படின்னா அந்த கேரக்டரை நம்ம கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். கீழே ஒரு கவுண்ட் வேரியபிள் கொடுத்து அதை இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டே வரும். ஸோ ஒரு ஒரு வாட்டி லூப்குள்ள என்டர் ஆகும் போது இந்த கவுண்ட் வேரியபிள் பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கோட லென்த்தை கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் லைன் கொடுத்து லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் பிரிண்ட் பண்ணி கவுண்ட் வேரியபிளை பிரிண்ட் பண்ணிடுறோம். ஓகே, இப்ப நம்ம அவுட்புட் செக் பண்ணி பார்த்துடலாம். லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் இஸ் 26 பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இன்னொரு ஸ்ட்ரிங் ஏதாச்சும் கொடுத்து பார்ப்போம் ஷார்ட்டா.
இப்போ ஹலோ வேர்ல்டோட லென்த் பாத்தீங்கன்னா 11 சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ லாஸ்டா நம்ம அவுட்புட்டும் வெரிஃபை பண்ணி பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானி கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு ப்ரோக்ராமோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ்.